ஜெஃப்னா நேச்சர் வேர்ல்ட். வணக்கம் இனிய உறவுகளே, ஜெஃப்னா நேச்சர் வேர்ல்டில் இருந்து உங்கள் உறவாய் என்றும் ரவிச்சந்திரன் நிரோஜன். இன்றைய தினம் ஆட்புல ஒருமைப்பாடு என்னும் தலைப்பு பற்றி ஒரு சுருக்கமாக நோக்க இருக்கின்றோம். வாருங்கள், இப்போ நாங்கள் ஆட்புல ஒருமைப்பாடு என்றால் என்னென்று நோக்குவோம். என்னென்னா, இப்போ வரையறை செய்யப்பட்ட ஒரு நாடு ஒன்று இருக்குது தானே, அதில் பறந்து விரிந்து காணப்படுற பல வழி சக்திகள் எல்லாமே இருக்கும் அந்த நாட்டில். இப்போ எங்கள் நாடு எடுத்துக்கொண்டால், இப்போ எங்கள் நாட்டிலேயே பறந்து விரிந்து காணப்படுற வழி சக்திகள் இருக்கும். அந்த வழி சக்திகளானது அந்த திறமையுள்ள ஒரு நாடு ஒன்றை பாதிக்காத வகையில், பிளவுபடுத்தாத வகையில் பேணுவதையே ஆட்புல ஒருமைப்பாடு என்ற ஒரு கருத்தோட்டத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ ஆட்புல ஒருமைப்பாடு இருக்குத்தானே, அதில் நவீன தேசிய ஆட்புல அந்த ரீதியில் பிரதானமாக பல காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. அதில் முதன்மையாக வரையறுக்கப்பட்ட ஆட்புலம் காணப்படுகின்றது. அதே போல் தேசிய அடிப்படை மக்கள், அந்த ஆட்புலத்தில் வாழ்கிற தேசிய அடிப்படை மக்கள் சிறப்பான செல்வாக்கு செலுத்துகின்றார்கள். அதே போல் அவ்நாட்டில் உள்ள அரசாங்கமானது செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே போல் இறைமை என்பது இந்த நவீன தேசிய ஆட்புலத்தில் சிறந்த ஒரு செல்வாக்கை செலுத்துகின்ற காரணங்களாக நோக்கப்படுகின்றது. இதே போல் இந்த ஆட்புல ஒருமைப்பாடுக்குத்தானே, அதில் சில காரணங்கள் காரணிகள் முக்கியமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றது. அதில் முதன்மையாக இந்த பிராந்திய ஒற்றுமை இருக்குத்தானே, அந்த தேசிய ஒருமைப்பாட்டு, அதாவது ஆட்புல ஒருமைப்பாட்டு பிராந்திய ஒற்றுமையை வலியுறுத்துவதாக இருக்கின்றது. அதே போல் சர்வதேச சட்டங்கள் இருக்குத்தானே, அதாவது இன்டர்நேஷனல் லோ, அதாவது சர்வதேச சட்டங்களின் கொள்கையாக்கங்களுக்கு ஏற்ற வகையில் பொதுவாக காணப்படுகின்றதும் இந்த தேசிய ஒருமைப்பாடு, அதாவது ஆட்புல ஒருமைப்பாடுன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. இப்போ சர்வதேச சட்டத்தின் கீழான கொள்கையாக்கமாக இந்த ஆட்புல ஒருமைப்பாடு காணப்படுகின்றதாலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதான அம்சமாக இந்த தேசிய பிராந்தியத்தின் ஒரு பாதுகாப்பானது வலியுறுத்தப்படுகின்றது, அந்த தேசிய ஒருமைப்பாடானது பாதுகாக்கப்படுகின்றது. அதே போல் ஒரு நாட்டின் இறைமை இருக்குத்தானே, நாட்டின் இறைமை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு செலுத்துவதோடு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அடித்தளமான, ஒரு அத்திவாரமான, ஒரு சிறந்த ஒரு காரணமாக இவ் ஆட்புல ஒருமைப்பாடானது விளங்குகின்றது. ஆட்புல ஒருமைப்பாடு என்ற ஒரு கருத்தியல் என்ற நாங்கள் அதன் வரவிலக்கணம் மற்றது அதன் முக்கியத்துவம் அதன் அனுகூலம் அது தொடர்பான ஒரு மேலோட்டமான ஒரு சுருக்கத்தை இப்பொழுது நோக்கினோம். மேலும் பல எதிர்கால காணொலிகளின் வாயிலாக இதனை ஒரு விரிவான ஒரு கண்ணோட்டத்தில் சிறப்பாக நோக்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை காலமும் நமக்கு சிறப்பான ஒரு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கும் எமது இனிய உறவுகளுக்கு இதயங்கிணைந்த இனிய வாழ்த்துக்களுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜெஃப்னா நேச்சர் வேர்ல்டில் இருந்து உங்களுடைய உறவாய் என்றும் ரவிச்சந்திரன் நிரோஜன். நன்றி உறவுகளே.